முயன்றுகொண்டேன் முதன் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராம் என்னும் மறுமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதிய நாயகம் பேசுகிறேன். ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேயர்கள் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி, கண் திஷ்டிகள், திட்டுக்கள், சாபங்கள், மனக்கோளாறுகள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. யாராவது எங்களை திட்டிகிட்டே இருக்காங்க, பக்கத்து வீடு எடுத்த வீடு வஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒன்று வருது. இன்னொன்று வந்து வீட்டிலையே கணவர் மனைவியை திட்டிகிட்டே இருக்கார், மனைவி கணவனை திட்டிகிட்டே இருக்கார், இல்லை வீட்டுக்குள்ளே சண்டைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து என்ன வழி அப்படின்னா, விநாயகர் வழிபாடு செய்வது தான் சாலச்சிறந்த வழி. விநாயகரை நாம் வணங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்கும். இன்னொன்று, வீட்டில் நமக்கு பிரச்சனை, சண்டை, மனக்குழப்பம், திஷ்டி இதுக்கெல்லாம் காரகம் யார் அப்படின்னா, கிரகம் என்ன கிரகம் காரணம்னு பார்த்தா சனி பகவான். இந்த சனி பகவான் யாருக்கு பயப்படுவார் அப்படின்னா விநாயகருக்கு. விநாயகர் இருக்கும் இடத்தில் சனி பகவான் இருக்க மாட்டார். அந்த வகையில் விநாயகரை நம்ம பக்கத்துலேயே எப்பயும் கையோடு வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா சனி நாள் வரக்கூடிய பாதிப்புகள், குழப்பங்கள் நீங்கும் ஒன்று. மற்றொன்று, திஷ்டி, திட்டு, சாபங்கள், மனக்கசப்புகள் நீங்கும். மூன்றாவது, தடைகள் நீங்கும். தடைகள்னா காரிய தடைகள். ஆனால் சொல்லுவாங்க, காரிய தடைகளை நீக்குவர் கணபதி. கணபதி எங்கே இருக்காரோ அங்கே காரிய தடை இருக்காது. அதனால தான் எந்த காரியம் செய்தாலும் முதல்ல கணபதியை வழிபட்டு விநாயகரை வணங்கிட்டு தான் அந்த காரியத்துக்குள்ளே போவாங்க. அந்த வகையில் விநாயகரை நம்ம பக்கத்திலே வச்சுட்டே இருந்தால், நம்ம கூடயே இருந்தால் நமக்கு தடைகள் இல்லாமல் இருக்கும். எப்படி சார் வச்சுக்கிறது அப்படின்னா, விநாயகர் கீ செயின், நம்ம சாவி, வண்டி சாவி, கார் சாவி, அல்லது நம்ம வீட்டு சாவி, இப்படி என்ன சாவினாலும் நம்ம வச்சுருப்போம். அந்த சாவியில் நம்ம விநாயகராகவே அந்த வடிவத்தை போட்டோம் அப்படின்னா அந்த கீ செயின் இருக்கும்போது நமக்கு விநாயகர் எப்போதுமே நம்ம கூடயே இருப்பார். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா சில பேர் எல்லா சாவியும் ஒன்றா வச்சுருப்பாங்க. வீட்டு சாவி, கடைச்சாவி, பீரோ சாவி, கார் சாவி, வண்டி சாவி எல்லாம் ஒன்றா போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கீ செயின் அவங்களுக்கு எப்போதுமே அவங்க கையில் இருந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்கு போனாலும் இருக்கும், வேலைக்கு ஆஃபீஸ் போனாலும் இருக்கும், பட் எங்கே ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த கீ செயின் வச்சுருப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த கீ செயினில் வந்து விநாயகர் இருந்தால் ரொம்ப விசேஷமானது. அதுவும் மரத்தால் செய்யப்பட்ட விநாயகர் கீ செயினாக இருந்தால் ரொம்ப விசேஷம். பிளாஸ்டிக்லேயோ மற்ற அந்த மெட்டலில் செய்கிறத விட கட்டையில் செஞ்சால், மரத்தில் செஞ்சால் அதுக்கு உயிரோட்ட சக்தி அதிகம், உயிர்த்தன்மை அதிகம். அதனால் கருங்காலியில் செய்யப்பட்ட விநாயகர் கீச்சைன் வச்சுட்டோம்னா ரொம்ப விசேஷம். ரெண்டு மூணு விஷயங்கள் இதில் நன்மைகள் இருக்குது, நிறைய இருக்குது. நான் இப்போ சொல்கிறது ஒரு மூணு விஷயம் மட்டும். ஒன்று, சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். இரண்டு, திருஷ்டி, திட்டுக்கள், சாபங்கள்லேருந்து நம்ம விடுபடலாம். மூன்றாவது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வரக்கூடிய தடைகளை நீக்கும். காரிய தடைகளை நீக்கிறவர் கணபதி, விக்னங்களை நீக்கக்கூடியவர் விநாயகர். அதாவது என்ன ஒரு தடை, என்ன குழப்பங்கள் வந்தாலும் அந்த தடைகளை நீக்கக்கூடிய ஒரே கடவுள் அப்படின்னா விநாயகர் தான். அந்த விநாயகரே நம்ம கையில் வச்சுட்டு எங்கனாலும் போகும்போது தடைகள் இருக்காது. அதனால் இந்த கீ செயின் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு தடைகள் குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும். அது கருங்காலியில் வாங்கினா ரொம்ப விசேஷமானது. கருங்காலி கட்டையில் இருக்கக்கூடியதுக்கு உயிரோட்ட தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் கருங்காலி கீ செயின் பயன்படுத்துவது நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்க முடியும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷ சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை,
கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.